வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்பு. தமிழ்நாடு முதல் ஒடிசா வரை உள்ள மீனவர்கள் 1ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வானிலை மையம் அறிவுறுத்தல். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து நீர்த்திறப்பு வினாடிக்கு 1000 கனஅடியாக உயர்வு. தொடர் நீர்வரத்தை அடுத்து 200 கனஅடியில் அதிகரித்து திறக்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் சாலையின் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. மாவட்டம் பாடியநல்லூர் சுங்கச்சாவடியில் குளம் போல தேங்கி நிற்கும் மழைநீர் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதால் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருவள்ளூரை அடுத்த ராமஞ்சேரி பகுதியில் இரவு கொட்டி தீர்த்த கனமழை. 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதிகளில் பெய்த மழையால் வயல்களில் தேங்கிய தண்ணீர். தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மழைநீரில் மூழ்கிய 300 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் கடல் போல காட்சியளிக்கும் வயல்வெளிகளின் கழுகு பார்வை காட்சி. வங்கக்கடலில் புயல் உருவாவதன் எதிரொலியாக 2வது நாளாக மீன்பிடிக்க செல்லாத நாகை மாவட்ட மீனவர்கள் ஏராளமான படகுகள் பாதுகாப்பாக கடற்கரையில் நிறுத்தி வைப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவிற்கு உயர்வு. ஒரு சவரன் விலை 720 ரூபாய் அதிகரித்து 46,960 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பூர் வஞ்சிப்பாளையத்தில் தீரன் சின்னமலை மகளிர் கலைக்கல்லூரியை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொங்கு பகுதியின் வளர்ச்சியில் திமுக அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் பேச்சு. நான் மட்டுமல்ல, முத்தமிழறிஞர் கலைஞரும் கொங்கு பகுதி மக்களுக்காக நிறைய பாடுபட்டார். இந்த பகுதி வளரவும், இந்த பகுதி மக்கள் முன்னேறவும், பெண்களோட கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டு வர்றதுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் புதிய வால்வோ சொகுசு சுற்றுலா பேருந்துகள் தொடங்கி வைப்பு. மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா செல்லும் மாற்றுத்திறனாளி சிறப்பு பள்ளி மாணவர்களை வழியனுப்பி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின்.
ஜோசாலுகாஸ் நகை கடையில் சுமார் 200 சவரன் தங்க நகைகள் கொள்ளை போன வழக்கு. வைரம் பிளாட்டினம் உள்ளிட்டவைகளும் கொள்ளை போனது குறித்து 5 தனிப்படை போலீசார் விசாரணை. கோவை ஜோசாலுகாஸ் கொள்ளையனை பிடிக்க கேரளா மும்பைக்கு விரைந்தது தனிப்படை. சென்னை பெங்களூரு புதுச்சேரிக்கும் போலீசார் படையெடுப்பு. கோவை ஜோசாலுகாஸில் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு ஆட்டோவில் கொள்ளையன் சென்றதாக தகவல். நகைகளுடன் உக்கடம் சென்று அங்கிருந்து பேருந்தில் பொள்ளாச்சி வழியாக கேரளாவுக்கு தப்பியிருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள டிவிஹெச் லூமினி ஸ்கொயர் அடுக்குமாடி குடியிருப்பில் கட்டிடப் பணிகளுக்கு மின்சாதன பொருட்கள் சப்ளை செய்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. இம்மாத தொடக்கத்தில் ரெய்ட் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஆய்வு. சென்னை அண்ணா சாலையில் உள்ள சக்தி டவர்ஸில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்ட். 4வது மாடியில் உள்ள யூனிட் ஆப் கெமிக்கல் நிறுவன அலுவலகத்தில் சோதனை. சென்னை தியாகராய நகர் நகை பட்டறையில் இருந்து சுமார் 6 கிலோ திரவ தங்கம் திருட்டு. கடை ஊழியர்கள் 6 பேரை பிடித்து மாம்பலம் போலீசார் விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் இலங்கையில் இருந்து கடத்தி வரப்பட்ட 3 கிலோ தங்கம் பறிமுதல். படகில் இருந்தவர்கள் தப்பி ஓடிய நிலையில் தங்கத்தை பறிமுதல் செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னை கொரட்டூரில் மின்சாரம் தாக்கி சென்னை உயர்நீதிமன்ற அரசு தரப்பு வழக்கறிஞர் உயிரிழப்பு. நடைபயிற்சி சென்றபோது தெருவிளக்கை அணைத்தபோது மின்சாரம் தாக்கியதாக புகார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே கல்லூரி சீருடையை அயன் செய்தபோது விபரீதம். அயன் பாக்ஸிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் டிப்ளமோ முதலாம் ஆண்டு மாணவன் உயிரிழப்பு. மேட்டுப்பாளையம் அருகே அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை கூட்டம். பேருந்து முன்னேற முயன்றபோது யானை ஆக்ரோஷமாக ஓடி வந்ததால் பயணிகள் அச்சம். மதுரை பெருங்குடியில் இரவு ஊருக்குள் புகுந்து சிறுவர் உட்பட 5 பேரை வெட்டியதாக இருவர் கைது. ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த 3 நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் மூதாட்டியை அடித்துக் கொன்றதாக கூறி சாலையின் நடுவே உடலை வைத்து உறவினர்கள் மறியல். அப்புறப்படுத்த முயன்ற போலீசாருடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் அலுவலகம் அருகே சாலையில் நடந்து சென்ற வடமாநில தொழிலாளியை குத்தி கொன்று செல்போன் பறிப்பு. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தேனி மாவட்டம் கம்பத்தில் மகாத்மா காந்தி சிலையின் கைப்பகுதி உடைக்கப்பட்டு சேதம். மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரசியல் கட்சியினர் வலியுறுத்தல். தேனி மாவட்டம் வைகை நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் கடும் பனி மூட்டம். அடர்ந்த பணியால் ரம்மியமாக காட்சியளித்த மலை கிராமங்கள்.
விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே அரசு பள்ளியில் 13 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு. நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. 135 ரூபா 5 ரூபா சேர்த்து வாங்குறது ஜாஸ்தி, இதில் 140 ரூபா வாங்குறாங்க. கேட்டால் வந்து பதிலே கிடையாது. வீடியோ எடுத்து என்ன பண்ணுறேன்? டாஸ்மாக் கடை ஊழியர்கள் 5 பேரை பணியிட நீக்கம் செய்து நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அரசு பேருந்து சரியாக வரவில்லை என்று கூறி பள்ளி கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். தஞ்சை புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதிகளில் கனமழை காரணமாக வெட்டப்படாததால் செடியிலேயே அழுகும் கருப்பு திராட்சைகள். லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் கவலை. சில்கியாரா சுரங்கப்பாதையிலிருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்ட தொழிலாளர்களுடன் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் தொழிலாளர்களிடம் உரையாடினார். உத்தரகாண்ட் சுரங்கத்தில் இருந்து மீட்கப்பட்ட 41 தொழிலாளர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை. சத்தான உணவு மருந்துகள் வழங்கப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பு. உத்தரகாண்ட் சுரங்க விபத்து மீட்பு பணியின் ஹீரோவான ஆஸ்திரேலிய சுரங்க நிபுணர் அர்னால்ட் டிக்ஸுக்கு அந்நாட்டு பிரதமர் பாராட்டு. கிரிக்கெட் மட்டுமின்றி மற்ற விஷயங்களிலும் அற்புதம் காட்டுவோம் என்று அர்னால்ட் நெகிழ்ச்சி. டெல்லி போலீஸ் அகாடமியில் பயிற்சி முடித்த காவலர்களின் கண்கவர் அணிவகுப்பு. காவல் உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு வாழ்த்து. உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் லாரி மோதிய வேகத்தில் சாய்ந்து அப்படியே நின்ற பேருந்து விபத்தில் பலர் காயமடைந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். பருத்தி வீரன் பட பிரச்சனையில் பல்வேறு தரப்பில் இருந்தும் எதிர்ப்பு அலை எழுந்ததன் எதிரொலி. அமீரின் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அளிக்கும் போது பயன்படுத்திய வார்த்தைகள் மனதை புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக ஞானவேல் ராஜா அறிக்கை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருக்கார்த்திகை உற்சவத்தின் நிறைவு விழா. ஐயங்குளத்தில் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் பராசக்தி அம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.